ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம்னா, வாய் பார்த்தீங்களா ஆரம்பிச்சோன்னே வளருது, அப்ப எப்படியாப்பட்ட கேம் பிளே வரும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா பிஆர் ரேங்க் தான். ஓகேவா, பிஆர் ரேங்க். அடுத்த கேம்ல வந்து என்ன போடலாம்னு சொல்லலாம் பாருங்க. இந்த வாட்டி வந்துட்டு என்ன ஜாம்பி இன்வென்ஷன்லாம் வந்துருக்கு கைஸ் கேம். ஏன்னா லாண்டு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு கேம், அது வேணும்னா சொல்லுங்க, நான் போடுறேன். அது வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன் அது லாண்டுது. ஓகேவா, இப்ப நம்ம வந்துட்டு இதுல வந்துட்டு பிஆர் ரேங்க் தான் விளாட போறோம். ஒன்னா பேசுறதுன்னு தெரியல கைஸ், அதனாலதான் இப்ப வந்துட்டு ஒரே இது பேசிக்கிட்டு இருக்கிறேன். யாரோ வந்துட்டு கோச்சுக்கிட்டு போயிடாதீங்க ஓகேவா, அதனாலதான். ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம ஆட்டத்துல இறங்கிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த கேம் பிளேல விளாடுறோம் ஓகேவா. நீங்க வந்துட்டு யாரும் அவ்வளவு சேலஞ்ச் கொடுக்கல, எம்ஏ டு பி சேலஞ்ச் கேட்டிருந்தாரு ஓகேவா. அந்த எம்ஏ டு பி சேலஞ்ச் எனக்கு தான் கைஸ் தெரியும், அந்த வருத்தம் எம்ஏ டு பி சேலஞ்ச் வருத்தம். உண்மையுமே சொறியான கஷ்டம். நான் ஒரு சேலஞ்ச் எடுத்தேன்னா அதை முடிக்க மூட மாட்டேன்னு இது இருக்கும். அதுல 15 கேமுக்கு மேல போயிட்டேன் கைஸ், என்னால அந்த எம்ஏ டு பி மட்டும் அது கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு கைஸ். அதை வச்சுக்கிட்டு எப்படின்னா நான் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அவ்வளோ பழகலாம். ஓகே, விளாடுவேன் ஸ்னைப்பர்ல ஓகேவா, ஆனா வந்து நான் அவ்வளோ பழகணும்னு சொல்ல முடியாது. ஓகேவா, விளாடுவேன். அதனால ஒரு செம்ம சொன்னாங்க செத்து போயிடுறேன் கைஸ். நாங்கள் வந்து இந்த கேம்ல வந்து அட்டாக்கிங் போயிடுவோம். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள கேம்ல நான் ஹீரோக்கு ஏத்தலான்னு தான் கைஸ் நானும் பாத்துக்கிட்டே இருப்பேன். அட்டாக்கிங் போயிடுவோம் கைஸ், ஏன்னா எங்களுக்கு வெறி வந்துருச்சு எல்லாத்துக்கும். கோபம், வெறி, நியாயம் எல்லாம் வந்துருச்சு. நியாயம் இதுல எதுக்கு வந்துச்சு எனக்கே தெரியல. சும்மா ஒரு பேச்சுக்கு, ஓகே பேச்சுக்கே, அதுலயும் வந்துட்டு எதுவும் சொல்லாதீங்க, பேச்சுக்கு சொன்னேன் நியாயம்லாம். ஓகே கைஸ், இப்ப என்னன்னா நான் எம்டன் எடுக்கலாம்னு போனா அவங்க அதுக்கிட்ட எடுத்துருவாங்க. ஐயா குடுங்க குடுங்கன்னு சொன்னா அது கூட குடுக்கல கைஸ், என்னால அவங்க ஐயோ. ஆனா அவர் தெரிஞ்சு விடுதான், அவர் செம்மையானவர், அவர் யோக யோக்கர் விளாடுவாரு அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சீங்களா? அவர்லாம் அவர் ஆனா உண்மையில ரேர் காஸ்ட்யூம்னு வச்சுப்பாரு கைஸ். ஓகே கைஸ், இதுங்க வந்துட்டு நாங்க போனது வந்துட்டு நானு என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சொந்தக்கார அண்ணன். ஓகேவா, ஓகே. இப்போ நாங்கள் வந்து இந்த கேமில் என்ன பண்ண போகிறோன்னா, என்ன பண்ண போகிறோம், எனிமே கொண்டு பூயா தான் அடிக்க போகிறோம். ஓகேவா கைஸ், நானும் லூட்டுலாம் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் இறங்கினாங்க பார்த்தோம். நாங்கள் வந்துட்டு அங்கே இறங்குந்தே இதுக்குன்னா அட்டாக்கிங் போலாம் தான். இந்த இங்கே வந்து மொத்த இடத்துல இறங்கினா நிறைய பேர் வந்துருவாங்க சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணோம். இங்கே வந்துட்டு கண்டிப்பாக இறங்கியிருப்பாங்க, நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வருவாங்கன்னு கடைசியில் பார்த்தா அவங்க வரவே இல்லை. ஆ, வரவே இல்லை. எதுக்கு தாண்டா அப்போ இருக்கிறீங்க நீங்களா? இங்கே MP5 பாருங்க, எத்தனை வாட்டி கிளிக் பண்ணுறேன் அது அப்கிரேட்டே ஆக மாட்டேங்குது. யானே தெரியல கைஸ், எனக்கு சில நேரத்தில் மவுஸ் ப்ராப்ளம் செம்மையாக வருது கைஸ். யானே தெரியல, சரியான மவுஸ் ப்ராப்ளமாக இருக்குது. அது வேற மவுஸ் அப்பப்போ ஸ்டக்காய் நின்றுது கைஸ் ஒரே இடத்துல, அது வேற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. யார் தெரியுமா கைஸ், அழுத்தி புடி பூயாடி அந்த மாதிரி. ஓகேவா, நான் என்னையெல்லாம் வந்துட்டு இந்த ஒன் டேப்பு எல்லாத்துலயும் இது ஹெட் ஷாட். ஓகே கைஸ், அடிக்கும் போது ஹெட் ஷாட் இங்க பாருங்க, ஒருத்த வந்துருவான், நான் சரி அவன் நாக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஒரு குளோவல் சரி போட்டுட்டு அப்படியே பாப்பேன். இங்கிட்ட ஒருத்தர் இருப்பான், இவனும் அடிக்கலான்னு பாப்பேன், அவன் குளோவல் போட்டுருவான் கைஸ். டக்குன்னு அந்த ஆயில் பர்ரல் சுட்டேன், அவன் சாவன் பார்த்தா சாவல, அங்கிட்டு ஓடி போறான் பாத்துட்டேன். அதனால வந்துட்டு இங்கிட்டு போவேன், அவன் பின்னாடி தொட்டிட்டே போவேன். தொட்டிட்டு போனா அவன் கரெக்டா இங்கிட்டு போனா இங்கிட்டு வருது பாத்துட்டோன்னு ஒரே அழுத்து தான் முடிஞ்சு செத்துட்டான். இப்ப வந்து நம்ம வந்துட்டு நம்மளோட நண்பரை போய் காப்பாத்தலாம், அந்த ஓசிகள் குமார். அந்த ஓசிகள் குமார் பாவம் கைஸ் கத்திக்கிட்டு இருக்கிறான், அடே என் கீழே ஓசிகள் பண்ணிட்டலடா, அடுத்த வீடியோல பாடுறான் உன் கீழ் ஃபுல்லாவே ஓசிகள் எடுக்கிறான். இவன் வேற என்னன்னா எமோட் போடுறான், எமோட் போடுறான், எமோட் போடுறான்னு சொல்லி சாவு அடிக்கிறானுங்க கைஸ். இவர் என்னன்னா சேர மோட்லாம் போட்டுட்டு நல்லா ஜிங்குன்னு வந்துகிட்டாரு, அவ்வளவுதான். நம்ம என்னது, நம்மள்ட்ட இருக்கிறதே எல்லாம் ஓசி எமோட்டு, அதையும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும். அப்படி இங்க பார்த்தா நம்மளோட பவுண்டி டோக்கன் இருந்துச்சு, சரி பவுண்டி டோக்கன் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா நல்ல கன்லாம் இருந்துச்சு. ஓகேதான், MP5 பேசாம அப்கிரேட் பண்ணாம இருந்து ரெண்டு சிப்பை வச்சுக்கிட்டு இருந்து அதுல வந்து எடுத்து அப்கிரேட் பண்ணிருக்கலாம், மூணாவது லெவல் ஆகிருக்கும் கைஷ். ஆனா இந்த ஓசிகள் குமார் இருக்கான கைஷ் ரொம்ப மோசம் கைஷ். இவன் கூட லாட போனதுக்கு என்னை என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப வெறியாச்சு கைஸ். அவர் வேற விஎஸ்எஸ் வேணும், விஎஸ்எஸ் வேணும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு கைஸ். அந்த ஒருத்தவர் அவர் கேட்டுக்கிட்டே இருந்தனால நானும் விஎஸ்எஸ் பண்ணா கடைசியில் அவர் சொல்ற விஎஸ்எஸ் இல்லை எனக்கு வந்து யூஎம்பி வேணும்னு. எனக்கு ஒரே வெறி, அவ்வளோ கஷ்டப்பட்டு விஎஸ்எஸ்ஸை கண்டே பிடிக்கல. ஏன்னா அது பாற வழியில இருந்துச்சு, சரி நான் அப்படியே எடுத்துக்கிட்டேச்சு அவ்வளோதான். அவர்கிட்ட நம்ம என்ன சொல்ற, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லி நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு கைஸ்.
நானும் ரொம்ப நேரமா அங்க லூட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளவு நேரத்தை லூட் அடிக்கிறது? நானும் சொன்னேன், இந்த இடத்த விட்டு போயிடலாம் போயிடலாமான்னு. அவங்க சொன்னாங்க, மொத இருக்கலாம் மொத அப்புறம் போய்க்கலாம்னு. ஏன்னா வந்துட்டு இங்க வந்து ஜோன் போட்டிருக்காங்க. ஜோன் வந்துட்டு இங்கேயா பக்கத்துலயா? இங்கதான் கை சொல்லுது ஜோனு. ஜோன் வேற எங்கேயும் உள்ள, இங்கதான் உழுந்துச்சு. அவன் பின்னாடி வேற ஒரு எனிமி. ஏ சரி நண்பா, நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்த செகண்ட் அவன்ட்டு கேட்ட, போட்டுதல்டா போட்டுதல்டா போட்டுதல்டான்னு சொல்றாங்க. அவமானமா போயிடுச்சு. டபுள்ல வர விட்டா மடிக்க, டே டே அவனை கொண்டுறாதேமோ போலான்னு நினைச்சேன். அவன் கொண்டுட்டான். என்னடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அவன் லூட் பாக்ஸ்ல ஓசி லூட் அடிச்சுட்டு அப்படியே பாப்பங்க. ஓசி லூட் அடிச்சுட்டு எவனாச்சும் எனிமி வருவானா எவனாச்சும் வருவானான்னு நானும் பாத்துக்கிட்டே கிடப்பேன். அப்புறம் தான் வந்துட்டு எல்லாரும் இது மேல ஏறினாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அந்த இந்த பாலத்து மேல இருந்தா சேஃப்னு நினைச்சுக்கிட்டு பாலத்து மேலாம் போலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன பாலத்து மேல சேஃப் இல்ல, ஏன்னா ஆளு வந்துருவாங்க நிறைய பேர். ஆமா கைஷ், கைஷ் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இது தெரியுமா கைஷ், இந்த மாதிரி இடத்துல இருந்தா நம்மளுக்கு அட்டாக்கிங் எடுக்கலாம், இந்த மாதிரி இடத்துல அட்டாக்கிங் எடுக்க வேணாம். ஓகே கைஷ், இன்னொன்னு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி கூட சொல்லுங்க கைஷ். நான் வந்துட்டு என்ன கேம் லாடுலான்னு சொல்லுங்க. வாய் ஒளர்ந்து இருக்குதே கைஸ், என்னால தாங்க முடியல. ரொம்ப அழுவலியா வருது, வாய் இந்த தனமும் ஒளர்ச்சி கைஸ். அப்படியே எல்லாரும் அந்த பக்கத்து போனா இங்க அவரு கத்திக்க, ஏன்டா காடி இருக்கிற அந்த ஓசைகள் குமாரி, அவனுக்கு காடி தெரியலன்ற ஒரே விஷயத்துக்காண்டி அவனுக்கு காடியை பார்த்தாலே வெறி வருமா, அதனால வந்து எரிச்சிட்டாரான் காடியை. பாத்தீங்களா கைஸ், எந்த மாதிரி ஒரு ஆளா இருப்பான் அவன். அவன் எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் ஒரு பொறாம்பு பிடிச்சவன் கைஸ். ஒரு கில்லு அவனோட ஒரு கில்லு எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் என்னோட ஓசிகள், நீ எடுத்துக்கிட்ட தெரியுமா ஓசிகள? இங்கிட்ட ஒருத்த மாதிரி என்னோட நண்பர் வந்துட்டு கூட்டாளி கிட்டுக்கிட்டு, கூட்டாளி வந்துட்டு மெடிக்கிட்டு கிட்டுக்கிட்டு இருந்த. நானும் கொடுத்து அங்க பேர் அலோக்கு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் பைத்தியக்கார. அலோக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட மெடிக்கெட் கொடுக்கலாம் பார்த்தா எடுக்கல. சரி நம்மளே எடுத்துட்டு போயிடும்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். வெறியேத்திக்கிட்டு, வெறியேத்தினா கடுப்பாயிருவேங்க ஐஸ், கடுப்பாயிருவேன் கைஸ். ஆனா மேலமே இந்த இதுல வந்து நான் வெறித்தனமா தான் மேலமே அடிச்சு கேம் பிளே பண்ணிருப்பேன் கைஸ். ஒருத்தனுக்கும் அந்த அடி அடிச்சிருப்பேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிற முடியா அடிச்சிருப்பேன். ஹெட்ஷாட் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க ஓகேவா? என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் நான் அடிச்சிருக்கிறேன். அவர் இப்ப எடுத்துட்டு போற மோட்டரை பாருங்க கைஸ், எங்க வந்து நிப்பாட்டுவாரு? இங்க வேற டேஞ்சர் ஜோனு. ஏ எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க, வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு இருந்தோம் கைஸ் ஓகேவா. நான் இங்க கீழே ஆள் இருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. ஆனா வந்துட்டு கொஞ்சம் எங்கேயும் அந்த சைட்டால பார்த்து ஆள் நகர்ந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு ஒரு ஃபீலிங் ஓகேவா. அதான் அவர் இங்க வேற வந்துட்டு லூட் பாக்ஸ், நான் சொன்ன ஆள் இங்க இருக்குது, ஆள் இங்க இருக்குதுன்னு அதெல்லாம் இருக்காது, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் பாத்தீங்களா கைஸ், மோட்டர் ஹாயா எடுத்து வீட்டுக்குள்ளே ஏத்திட்டேன். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஏத்துனா அபசகுணம் சொல்லுவாங்க, இது ஃப்ரீ ஃபயர்ல இல்லையா அவர் சொன்னாரு. இப்படி நானும் பாத்துக்கிட்டே இருப்பேன். அங்க வேற எனிமி வந்துட்டா எனிமி வந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அவ்வளவு கேட்காது கைஸ். நான் ஒரு கடத்துல மைக்கை வந்துட்டு மைக் கொஞ்சம் லேச ப்ராப்ளம் ஆயிரும். இங்க பாருங்க கைஸ், வழிய மூடிட்டாங்க. நான் வந்துட்டு அவருக்கு தெரியாம மிகா கொஞ்சோண்டுக்கு சுட்டு குறைச்சிட்டேன். பாருங்க அவன் வடிச்சு விட்டுருவான். கேட்ட வந்து அவன் வடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வெடிச்சு விட்டுட்டோனே அவர் எவன்டா அது வெடிச்சு விட்டா? நான் சொன்னேன் கைஸ், என் அந்த ஓசிக்கில் குமார் தான் வந்துட்டு வெடிச்சு விட்டான் வெடிச்சு விட்டான்னு சொல்லிட்டு இருப்பேன். அவரு கொஞ்சம் யோசிச்சாரு, அவனா வெடிச்சு விட்டான், ஆமா ஆமா அவன் தான் பாறாங்க எடுத்து வீசு, நான் தான் வெடிஞ்சிடுச்சுன்னு. அப்புறம் தான் கைஸ் இங்க நாங்க வந்துட்டு கொஞ்சம் விளாண்டுகிட்டு இருந்தோம் கைஸ். இந்த கேமே விளாண்டுகிட்டு தான் இருக்கிறோம், இதுல என்ன விளாடுறதுன்னு கேக்குறீங்களா? இல்ல இந்த மேல ஏறுற மாதிரி விளாண்டுகிட்டு இருந்தோம்னு சொல்றேன் ஓகேவா. ஏதோ இது மேல ஏறிட்டே இருந்தாடுற மாதிரி. அவரு என்னன்னா அங்கேயிருந்து வந்து ஒரே பாய் நான் ஏறலான்னு பார்த்தே வெறிட்டேன். நான் உண்மையிலுமே கைஸ் இந்த ட்ரிக்ஸ், நான் இந்த ட்ரிக்கை ரொம்ப பாய்ப்பேன் கைஸ். இது எல்லாரும் வீட்லயும் ரொம்ப பாய்ப்பேன். இந்த மாதிரி இங்க பாருங்க கைஸ், என்னோட நண்பர் அவர் வந்துட்டு நோக்காகிட்டாரு. நாங்களும் என்ன பண்ணிருக்கோம், ஐயோ அவன் வேற நோக்காகிட்டான், அவன் தேவையில்லாம கீழே குச்சிட்டான். இங்க பார்த்தா இங்கதான் ஏறுவாங்க, கீழே ஏதோ ஏறிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. நான் அடிப்பேன், ஏஞ்சிட்டு அட்டி மரண அட்டி. ஓகே மொத கில் எடுத்துருவோம், கில் எடுத்துருவோம் இல்ல ரிவைவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மொத கில் எடுத்துட்டேன். கில்ல எடுத்துட்டு பட்டுனே போயிருவாங்க கைஸ் உள்ள. எனக்கு பயமாயிருச்சு வேற. இந்த டிஹெச் வில்லன் இருக்கான கைஸ் மேலும் ரொம்ப மோசம். அவன் தான் வந்துட்டு ஓசிகள் குமாரி. அவன் மேலுமே கைஸ் அவன் வெறி பிடிச்சவன் கைஸ் மேலுமே. எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கும், ஏன்னா வந்து அவன் நண்பன் ஓகே. இங்க பார்த்தா இங்கிட்ட ஒரு குளோவாலு, அவன் காப்பாத்துறான் காப்பாத்துறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி நானும் அடிப்பேன். இங்க பார்த்தா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்டக்காயிரும், அதனால வந்துட்டு டக்குன்னு இதை போட்டுட்டு அவர் வேற அங்கிட்ட ஏற்றாரு. சரி அவர் கொஞ்சம் தூரத்துலேருந்து பாத்துக்க, நான் எங்கேயும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் இங்கிட்டு போவோம். டக்குன்னு ஒரு குளோவாலு போடு, போட்டுட்டு ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப இங்கிட்டு வேற அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு உயிர் பத்துல, இவனுக்கு ஒரு அட்டி நோக்காக்கிட்டான். அப்படியே போவேன், அவர்கிட்ட போயிட்டு அதிசய அதிசயம் பைத்தியக்காரனுங்க, அவன் பக்கத்துல தானே இருக்கிறான், அதிசய அதிசயம் சொல்லி லூசு பயலுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு சரி இதுக்குள்ளதானே இருக்கான், வெளியாவானா இல்லையா எனக்கு தெரியல, டக்குன்னு அடிச்சு இதாக்கிட்டேன். பாவம் கைஸ், அவருக்கு ஒரு கிளி கூட எடுக்கல கைஸ்.
அமல் மீனா என் மேல ரொம்ப பெரிய தப்பே இல்ல, கஷ்டப்பட்டு அடிச்சு எட்டுச்சது நானு அப்படின்னு நானு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்தங்க. எங்க சரிவே பண்றேன் இருக்கானு அவரு கொஞ்சம் கேட்டாரு. அப்புறம் தெரியல எங்க கிட்டே இருக்கு, நாங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். பாத்துக்கிட்டு இருந்தோம்னா லூட்ட நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், அவர் பாட்டுக்கு அந்த பாத்துக்கிட்டு இருந்தாரு அவ்வளவுதான். மெடிக்கல் கேட்டா அவனுக்கு எல்லாம் மெடிக்கல் கொடுக்காதீங்க, அவன் ஓசிகள் குமார்கிட்டே ஓசிகள் எடுத்துட்டான், அதனால அவனுக்கு மெடிக்கல் கொடுக்காதீங்க. நம்ம யாரு மெடிக்கல் உள்ளுக்கு வந்து போய் ஆட்டையை போட்டு எடுத்தாச்சு, மெடிக்கல் டக்குன்னு போடு போய் போட்டுட்டு அப்படி கொஞ்சம் அவர் கூட ஓடி போயிட்டான். ஏன்னா கொஞ்சம் எனக்கு நான் தனியா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயந்தான் கைஸ், இப்ப இவங்களை எப்படியாவது காப்பாத்தினுமேன்னு சொல்லி நானும் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா பாவம் கைஸ், நானும் மேல்மி கைஸ், அந்த ஓசிகள் குமாரோட கில்லை நான் ஒரு கில்லை திருடிட்டான் அப்பாவியா அவன், அதனாலே ரொம்ப மன வருத்த மன உடைச்சலுக்காக ஆளாகி விட்டேன். வாயை உளறி இப்படி நான் இப்படிதான் பேசுவேன் பாருங்க, பேசி 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 என் குரலே மாறி போச்சுல, அவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறேன். இந்த கஷ்டத்துக்காண்டி எனக்கு ஒரு நீங்க ஒரு லைக்க போட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணல இந்த டைனோசர் மண்டை உங்க மூஞ்சிக்கிட்ட வரும் எப்படி கனவுல. ஓகே, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எதுக்குடா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இத்தனை வாடி சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதனாலதான் இத்தனை வாடி சொல்றேன். ஓகே, இவன் வேற அமௌண்ட் போட அமௌண்ட் போட்டு 10 பேர் பாத்துக்கிட்டு இருந்தேங்க, நம்மள மொத வாட்டி 10 பேர் பாக்குறதே ஆச்சரியம். இதுல அமௌண்ட் போட்டா செம்மையா இருக்கும் சொல்லிட்டு நானும் அமௌண்ட் வணக்கம் அங்க போங்க இங்க போங்க இது போட்டுட்டு சரி போதும் எல்லா அமௌண்ட்டும் போட்டாச்சு போதும், எதுக்கு இதுக்கு மேல தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு நம்ம ஓடியாச்சு. எதுக்குடா இது தேவையில்லாத வேலை, என்ன அடிச்சிட போறானுங்கன்னு. இன்னும் கொஞ்சம் அனுமதியா கைஸ் இருந்தாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் அவ்வளவு பயம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேலாம், ஆனா எனக்கு வந்து இந்த கடைசி ஆள் மட்டும் வந்துட்டீங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருங்க, மேமாங்க எனக்கு மேலும் பயமாயிருங்க. இங்க ஒரு மூணு சிப்பா ரெண்டு சிப்பா வாங்கிப்பேன், ரெண்டு சிப்பு வாங்கிட்டு இங்க ஒரு எண்ணில் ஃப்ரீயா இருக்கும்ல அதை வாங்கிட்டு இந்த குளோவல் வாங்கலாம்னு பார்த்தா குளோவல் காசு இல்ல, சரி இதை வாங்கி எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான். இந்த லெவல் ஃபோர் ஸ்கோப் எடுக்கலாம்னு பார்த்தா இப்ப எடுக்கல, சரி இதுக்கு சேஃப்டிக்கு வச்சுப்போன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அது பாருங்க லெவல் ஏத்த முடிஞ்சு, ஓ மறந்துட்டேன் அந்த லெவல் ஏத்தணும்னு சொல்லிட்டு சக்குன்னு லெவல் ஏத்திக்கிட்டேன். ஓகே, இந்த கண்ணு தான் ஒரு கடைசி வரைக்கும் எனக்கு ஒதுக்கி கைஸ். இப்ப ஜோன் வேற வந்துருச்சு, நான் குளோ எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டு போட ஆரம்பிச்சோம். நாங்க வந்துட்டு மேல இருக்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சுதான் மேல போவோம், ஆனா வந்துட்டு மேல இருந்துட்டு எங்களுக்கு போட்டுலாம் நினைச்சு கூட பாக்கல. ஓகே கைஸ், இப்ப பாருங்க கைஸ் என்ன நடக்கும், நாங்க ஜெயிச்சுமா தோத்துமா நீங்களே பாருங்க கைஸ். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், தோத்துமா ஜெயிச்சுமான்னு பாருங்கன்னு. அவர் வேற கைஸ் தேவையே இல்லாம கீழே போய் விட்டார் அப்பாவியாக. நானும் ஸ்கோப் போட்டு ஸ்கோப்பின் ஸ்கோப் போட்டு 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 நான் பாத்துக்கிட்டே இருப்பேன், ஸ்கோப்பின் ஸ்கோப் போட்டு 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 எங்காச்சும் இருக்கிறானுங்களான்னு பாத்துக்கிட்டே இருப்பேன். லெவல் ஃபோர் ஸ்கோப்னு நல்லா தெரியும் கைஸ், அதனால பாத்துக்கிட்டே இருப்பேன். எவனுமே இருக்க மாட்டேன், எங்கன்னே இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க நானும் கேட்பேன், அங்கதான் இருக்கிறாங்க அங்கதான் இருக்கிறாங்க அவர் போட்டு சாத்திக்கிட்டு இருப்பானுங்க. சரி இங்க இது இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுப்பான். அவனுக்கு ரெண்டு பேர் இப்பதறிவே வந்தனால அவங்களுக்கு இது இல்ல, அதனால வந்துட்டு டே என் லூட்ல கை வச்சா கை காலெல்லாம் உடச்சு எடுத்துருன்னு சொன்னா சரி பயத்துல நம்ம வச்சாச்சு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பாவம் அப்பாவி, எனக்கு ஏடபிள்யூ பயக்க தெரியாது, அதனால வச்சேன் போன்லன்னா ஏடபிள்யூ தான் முதல் எடுத்திருப்பேன். நம்ம பிசியில தான் முதல் ஏடபிள்யூ பயக்க முடியல. இங்க எம்எட்டிபி சேலஞ்சுக்கே நம்ம கிளி கிளின்னு கிளி இது. இங்க பாருங்க கைஸ் நான் எங்க இருக்கானுங்க தெரியாம நான் எங்க எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறேன், இங்க பார்த்தா உனக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டானுங்க, எங்கதான் ஒழிஞ்சு இருக்கானுங்கன்னு தெரியல. அவர் பாருங்க சுத்து போட்டு அடிக்கிறானுங்க, இந்த மாதிரினா கடுப்பாவாது மேலே கைஸ் அடிக்கவே முடியல கைஸ், சுத்து போட்டு அடிக்கிறானுங்க எல்லாம் செய்யணும். இப்ப பாருங்க கைஸ் நாங்க வந்துட்டு ஒருத்தரை பார்த்த மாதிரி எனக்கு இருக்கும், அதனால வந்துட்டு கொஞ்சம் பாத்துக்கிட்டே இருப்பேன். இங்க இவ மட்டும் இவனுக்கு ரெண்டு பேர் வேற பைத்தியக்காரனுங்க, அதுக்கிட்ட செத்து போயிட்டானுங்க. ஒரு குளோவால் கூட இல்ல, கேட்டிருந்தாலும் தந்திருப்போம் கைஸ். பாருங்க கைஸ் நான் எப்படி செத்து போன்னு பாருங்க, மேலுமே மட்டமா செத்து போங்க கைஸ். எங்க அடிக்கிறானுங்க தெரியல, பாருங்க என்ன கண்ணு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. என்ன பண்ணுவேன் இப்ப, நான் வந்து மேன்மே அடிச்சிருக்கலாம் அண்டேலி, ஆனா வந்து நான் என்ன பண்றது, நானே ஒரு சாதாரண பிள்ளையர், என்கிட்ட மெடிக்கிட்ல மெடிக்கிட் ஃபுல்லு முடிஞ்சு போச்சு, மெடிக்கிட் முடிஞ்சு போச்சு. இங்க வந்து ஒழிஞ்சுக்கிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அவரு வேற பாருங்களா குருவாலைய எங்கிட்டு போட்டு விட்டுருவாரு. அவர் நினைச்சுக்கிட்டே இந்த பக்கத்து இருக்கிறானு, கடைசியில பார்த்தா அந்த பக்கிட்டு இருக்கிறாங்க சாமி, நான் செத்து போயிருவேன் டைமிங்கா. இவன் பாருங்களேன், இவன் ஒழுங்கா போயிட்டு இந்த மரத்துக்கிட்டாச்சும் ஒழிஞ்சிருக்கான், இவனும் செத்து போயிருவான் கண்டிப்பா, வந்துட்டு ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கையில தான் இருந்தா அடிச்சிருவாங்க கைஸ். கைஸ் என்னால இந்த வீட்டுல இந்த இதுல ஜெயிக்க முடியல, இருந்தாட்டி பரவாயில்ல நான் நல்லா விளாண்டோம். ஓகேவா, சரி கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பாய், லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. ஓகேவா, பாய் 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 பாய், டேக் கேர். ஓகே.